வணக்கம். இது இந்து தமிழின் முக்கிய செய்திகள். மகாராஷ்டிரா தேர்தலில் செலுத்தும் கவனத்தை எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான் மீது பிரதமர் நரேந்திர மோடி காட்ட வேண்டும் என்று சிவசேனா கட்சி அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சிவசேனா அதன் அதிகாரப்பூர்வ பத்திரிகையில், நமது மகாராஷ்டிர பிரச்சனையை பிறகு தீர்த்து கொள்ளலாம், பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கவனம் செலுத்த வேண்டியது எல்லை பிரச்சனையில்தான் என்று கூறியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 24 பேரை விடுவிக்கவும் மீனவர்களின் 75 படகுகளை உடனடியாக மீட்கவும் நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, ஆவின் பால் விற்பனையில் மோசடி, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பொருளாதார மந்தநிலை உள்ளிட்ட அதிமுக ஆட்சியின் அவலங்கள் பற்றி மாவட்ட வாரியாக மக்களிடம் ஜனநாயக வழிமுறைகளின்படி தெரிவிக்கப்படும் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஊழல் வழக்கில் குற்றவாளியாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவை மக்கள் முதல்வர் என்று கூறுவது கண்டிக்கத்தக்கது என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். மேலும் அரசு அலுவலகங்கள், அரசு விளம்பரங்கள், அம்மா உணவகங்கள் போன்ற பலவற்றிலும் இன்னும் குற்றவாளி ஜெயலலிதாவின் உருவப்படங்களை வைப்பது எந்த வகையிலும் நியாயமானது இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டி பேசிய காங்கிரஸ் எம்பி சசி தரூர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கட்சி மேலிடத்திற்கு பரிந்துரைக்க கேரள காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. ஆனால் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக எழுந்த புகார் குறித்த கேள்விக்கு, இது மிகவும் கேலிக்கூத்தான விஷயம், நான் இதை முழுமையாக நிராகரிக்கிறேன் என்று சசி தரூர் கூறியுள்ளார். சமாஜ்வாதி கட்சி தலைவராக முலாயம் சிங் யாதவ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். கட்சியின் தேசிய தலைவராக அவர் 9வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு முலாயம் சிங் யாதவ் கட்சி தலைவராக இருப்பார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ராம்கோபால் யாதவ் தெரிவித்துள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து .com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.